வணக்கம் நண்பர்களே, இன்றைய உரையாடல் நிகழ்வு எதை பற்றி அமையுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தோழர் பெருமாள் முருகன் அவர்களின் பெருவழி என்ற கதையை பற்றின உரையாடல் தான் இன்னைக்கு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நான் முத்துக்குமார். இந்த பெருமாள் முருகன் அவர்களுடைய தோழர் பெருமாள் முருகன் அவர்களுடைய அந்த பெருவழி அப்படிங்கிற அந்த சிறுகதை ஒரு யதார்த்த களம் நோக்கி அமைது. ரொம்ப யதார்த்தமான ஒரு சூழல் நோக்கி அவர் எழுத முயன்றிருக்கிறதா எனக்கு தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு பையன், அதாவது கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது, லைஃப்பில் எந்த விதமான கமிட்மெண்ட்லேயும் நம்ம போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு பையன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறான். தன்னுடைய தாயவே வந்து தனியாக விட்டுட்டு அவன் வெளியேறான், நகர பகுதிகளுக்கு வரான். தன்னுடைய தாயை கிராமத்திலேயே விட்டுட்டு, இன்னும் சொல்ல போனால் இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கூட அவங்களுக்கு தெரியாத வண்ணம் அவங்கள விட்டு வெளியேறான். ஸோ அப்படி ஒரு சூழல், அதை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தாயினுடைய பேச்சு, அந்த அவனுடைய அம்மாவினுடைய அட்வைஸாக இருக்கட்டும், எந்த விதமான பேச்சுக்களும் அவனுக்கு பர்டிகுலராக ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாகவே இருக்குது. அவனுக்கு பர்டிகுலராக என்னென்னா ஒரு தொந்தரவை தரக்கூடியதாக இருக்குது. இது இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து பெண்கள் மேலே, குறிப்பாக தாய் மேலே, அந்த அம்மா மேலே அக்யூசிஸ், அந்த குற்றம் சாடுதல் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்றைய சூழலில். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். தன்னுடைய அம்மா வந்து ஒரு வீட்டில் வந்து சாப்பாட்டில் அது என்ன சொல்கிறது, இட்லி சூட்டு வச்சாங்க நைட்டில் அப்படின்னா, எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணி அதை வந்து சண்டை போட்டு அந்த தோசையை பெற தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகும்போது ஏண்டா வரதட்சணை வாங்குற, இவ்வளோ முற்போக்குத்தனமாக பேசுறியே, ஆனால் ஏண்டா வரதட்சணை வாங்கின அப்படின்னு கேட்டால், நானாக வாங்கினேன், எங்கள் அம்மா வாங்கினாங்கன்னு அழகாக அக்யூஸ் பண்ணிட்டு போயிடுவான். அழகாக அவங்க மேலே குற்றத்தை சாட்டிட்டு போயிடுவான். அப்போ என்னென்னா, ஒரு தோசையவே வந்து உன்னால் சண்டை போட்டு வாங்க முடியுதுன்னா, அப்படியே உன்னுடைய கல்யாணத்தை உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன அங்கமாக இருக்கக்கூடிய அல்லது ஒரு பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தை அல்லது ஒரு இணையேற்பை உன்னால் உன் இஷ்டத்துக்கு நடத்த முடியாதா, இதை யாருக்கிட்ட நீ கதை சொல்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் நம்மளுக்கு உண்டாகும். அப்போ பெண்களை அழகாக அக்யூஸ் பண்ணுறதும், அந்த அதுவும் குறிப்பாக அம்மாவை அழகாக அக்யூமே நல்லா ஸ்டேட்டஸ் எல்லாம் அழகாக போடுவான், ஊனாகி உயிராகிங்கிற அளவுக்கு நம்மால் ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு, ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற கலவரம், உள்ளுக்குள்ளே நடக்கிற நிலவரம் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் தெரியும். எவ்வளோ சண்டை, நான் உட்பட நம்ம வெளியே எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ புரட்சிகரமாக பேசுகிறோம், புரட்சிகரத்தை தாண்டி எவ்வளோ அன்பு, எங்கள் அம்மா வந்து என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, நான் அவங்க மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு எவ்வளோ புரட்சிகரமாக பேசினா கூட அல்லது எவ்வளோ அன்பாக பேசினா கூட உள்ளுக்குள்ள என்னென்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்த்தா தான் தெரியும். இயல்பான ஒரு விஷயம்தான். அம்மா அட்வைஸ் பண்ணும்போது அது நம்ம காதில் வந்து அப்படியே அந்த பெரிய ரீங்கார ஓசை மாதிரி, அதுவும் கேட்க முடியாத ரீங்கார ஓசை மாதிரி நம்ம காதில் ஒழிச்சிட்ருக்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த யதார்த்தத்தை பற்றி தான் அவர் தன்னுடைய கதையில் அந்த யதார்த்தத்தை சுற்றி சுற்றி தான் வருவார். ஏன்னா அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் இருப்பான், திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா வந்துட்டாங்க, அந்த பையன் ஷாக் ஆகுறான், சந்தோஷப்படலை, ஷாக் ஆகுறான். என்ன ஷாக் ஆகுறான், ஐயோ அம்மா வந்துருச்சா, போச்சுரா, செத், ரைட், சாரி ஃபார் த பாஸ் ஓகே, அம்மா வந்துருச்சா, நம்ம செத்தோண்டா, இனிமேல் பேசி பேசியே நம்மளை கொன்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுப்புக்கு தள்ளப்பட்டிருக்கான், வெறுப்புணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கான். அந்த அட்வைஸை கேட்க முடியாதவ, ஏன்னா அவன் கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புறச்சூழலுக்கு தள்ளப்பட்டு அவன் தனியாக வாழ்ந்துட்டுருக்கான், ரொம்ப தனிமையில் வாழ்ந்துட்டுருக்கான். இன்னும் அவனுடைய நம்பிக்கை என்னென்னா, அவன் தனிமையில் வாழ்கிறதால தான் அவனால் போயிட்டு தெரியாத மனிதர்கள்ட்ட கூட எளிதாக பேச முடியுது அப்படிங்கிறத அவன் நம்புகிறான். நானுமே கூட நம்பியிருக்கேன். இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கார் திரு பெருமாள் முருகன் அவர்கள். அப்போ அவங்க அம்மா பேசுகிறாங்க, என்ன பேசினாலும் அவனுக்கு அது வந்து பிரச்சனையாக படுது. இன்னும் சொல்லப்போனால் இவனுடைய வீடு டிப்பிக்கல் ஒரு பேச்சுலர் வீடு மாதிரி இருக்குது, ஒரு யதார்த்தமான ஒரு திருமணமாகாத ஒரு பையனுடைய வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து சுத்தம் செய்கிறாங்க, இவனுடைய துணிமணிகளை துவைச்சி போடுறாங்க, இவனுக்கு பாத்திரம் கழுவுறாங்க, இவனுக்கு சமைச்சு போடுறாங்க. அது எப்போ அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து செய்கிறாங்க. அதை கூட இவன் என்னவா நினைக்கிறான்னா, ஒரு தொந்தரவாக நினைக்கிறான், நம்மளுக்கு தூக்கம் போகுதே அப்படின்னு ஒரு தொந்தரவாக நினைக்கிறான்.
ஒரு வெறுப்பாக நினைக்கிறான். இன்னும் என்ன நினைக்கிறான், அவன் வந்து அதை பாசமாகவே எடுத்துக்கல, அவன் அதை ஒரு சந்தோஷமாகவே எடுத்துக்கல. ஒன்று வெறுப்பாக நினைக்கிறான், இன்னொன்று என்ன நினைக்கிறான், குற்ற உணர்ச்சியாக நினைக்கிறான். ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சி இருக்குது, என்னடா நம்ம அவங்கள பிடிக்கவே மாட்டேங்குது, அவங்க நம்மளுக்கு இப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் என்னென்னா, அவங்க எப்போ பேச ஆரம்பித்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் இவன் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறான், பணம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். இவனை ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே அப்பப்போ பணம் கொடுத்து விடுறான் தெரிஞ்சவங்கள்ட்ட. இருந்தாலும் அவனை ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையெல்லாம் சொல்லி பணம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அம்மா மாற என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. பட் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், என்ன ஸ்ட்ராங்காக இருக்கான், வாழ்க்கையில் எந்த கமிட்மெண்ட்டும் அமைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இவன் இருக்கான். இருந்தாலும் கூட இவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க அம்மா நிறைய பேசுகிறாங்களோ அவனை மனசை மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க, பொண்ணு வீடு நல்லா செட்டில்டு, அல்லது ரொம்ப நமக்கு ஏற்ற குடும்பம், நல்ல குடும்பம், கழுத்து நிறையா போடுவாங்க அப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இவன் அதுக்கெல்லாம் மசியலை அப்படின்னோடனே அவங்க அம்மா இன்னொரு கதையை கூட சொல்கிறாங்க. ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்டேன், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஆடி போய் ஆணி வந்தால் டாப்பாக வருவான் அப்படிங்கிற மாதிரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ வந்து டாப்புக்கு போயிடுவ, உனக்கு கீழே 10 பேர் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு இவனுக்கே ஒரு ஆசை வந்துருக்கு. ஓ இப்படிலாம் நடக்கும் போல் அப்படின்னு அப்போ அவன் யோசிக்கிறான். அட நம்ம அம்மா எவ்வளோ மாயக்காரங்களாக இருக்காங்க, கல்யாணமே வேணாம் கமிட்மெண்ட்டே வேணான்னு நினச்ச நம்மள மனசுலேயே ஒரு சலனத்தை தட்ட வச்சுட்டாங்களே, ஒரு ஒரு யோசனையை உண்டாக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினைக்கிறான். அப்போ அவன் அவனுடைய இது என்னென்னா, அல்டிமேட் கோல் என்னென்னா அவன் கமிட்மெண்ட் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அதில் பிரச்சனை என்ன, ஆக்சுவலாக யதார்த்தமான சூழல் எப்படி அமைச்சிருக்கார் அப்படின்னா, அம்மா பேசுகிற அல்லது அம்மா செய்கிற எந்த ஒரு செயலுமே அவனுக்கு ஒரு தொந்தரவாக தான் படுது. மாறாக அவனுக்கு வந்து அது ஒரு பாசமாகவே அவனால் எடுத்துக்க முடியலை, அவனும் அந்த பாசத்தை காட்ட முடியலை. ஏன்னா அவனுக்கு அது தொந்தரவாக படுது, அவனுக்கு அது வேண்டாத ஒரு விஷயம், இது எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக படுற மாதிரி அந்த கதை களத்தில் அவர் கட்டமைச்சிருப்பார். இதில் இந்த கதையை பற்றி, இந்த கதையில் ரொம்ப பிடித்தமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய யதார்த்தமான சூழல்களை பேசியிருக்காங்க. அவன் அவங்க அம்மாவை பற்றி விவரிக்கிறது, பேச ஆரம்பித்தா பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத அவன் அவனுடைய மொழியில் அவர் விவரிக்கிறதா இருக்கட்டும், அதை அழகாக எடுத்து சொல்கிறதா, எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பேச்சுலர்ஸ் ரூம் அதுவுமே கூட ஓரளவு யதார்த்தமாக இருக்கிற, அதாவது யதார்த்தமாக பேசப்படுற விஷயங்களை அப்படியே வச்சுருக்காரு. அண்ட் ரொம்ப எளிய மொழியில் எழுதியிருக்கார், எனக்கு பிடிச்சது அது தான், ரொம்பவே எளிய மொழி. நம்ம ஊர்களில் பேசக்கூடிய, அதுவும் அந்த அம்மா கதாபாத்திரம் பேசுகிற மொழிகள்லாம் ரொம்பவே நம்ம ஊரில் இயல்பாக பேசக்கூடிய மொழிகளாக இருக்கும். சரசூட்டு கல்யாணத்துக்கு நான் போகணும், என்னை வரணும்னு சொல்லி விலாசமெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கா, அது மாதிரி ரொம்ப இயல்பாக பேசக்கூடிய ஒரு என்ன சொல்ற குளோரிஃபிகேஷன்ஸ் இல்லாமல், ரொம்ப அந்த என்ன சொல்கிற அலட்டல்கள் இல்லாமல் யதார்த்தமாக ஒரு கதையை எழுதியிருக்கார், எளிய எளிய மொழி நடையில் எழுதியிருக்கார். அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா விஷயமே அந்த மாதிரி சில விஷயங்கள், அந்த ஒரு பெண்மணி வந்து கீழ் வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பாங்க, இவன் அவங்க அம்மாவை வந்து வெயிலில் உட்கார வச்சுட்டாங்கும்போது வெறுப்பாக பார்க்குறவங்க, இவன் கீழே அவங்க அம்மாவை பாசமாக கூட்டிகிட்டு வருவான், அது அவனுக்குள்ளே நடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படி பாசமாக கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அதை ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க, கனவு கலைந்தது போல் பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, அப்போ அவன் மேலே இருக்க கெட்ட எண்ணம், அந்த பொண்ணுக்கு வந்து அவன் மேலே ஒரு கெட்ட எண்ணம் ஏற்பட்டிருக்கும், அம்மாவை இப்படி படுத்துறானே அப்படின்ட்டு. ஆனால் இவன் பாசமாக கூட்டிகிட்டு வரும்போது அந்த சித்திரம் சிதறலுக்குள்ள உள்ளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இவன் மேலே இருந்த சித்திரம் சிதறலுக்குள்ளாக இருக்கும், அதை போய் அவன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாளா அப்படி, அது அதாவது என்ன சொல்கிறது, இப்படி இந்த இந்த இம்சைகள்லேருந்துலாம் நம்ம தப்பிக்கலாம் கல்யாணம் பண்ணி காட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை அந்த அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி புதுசாக கற்றுக்கிற வார்த்தைகளுக்கும் பஞ்சம் இல்லாத மாதிரி ஃபினிஷிங் டச்சில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை வச்சுருந்தார், பரோபகாரி அப்படின்ட்டு, அதாவது பர உபகாரி அப்படின்னு சொல்லி. நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வார்த்தை உண்மையை சொல்லணும்னா, இன்றைக்கி தான் அது நெட்டில் அடித்து பார்த்து என்னடா வார்த்தை அது அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு உண்மையாலுமே புரியல. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுறவங்க பிலாந்த்ரோபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான, கொடையாளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். அது மாதிரி புதுசாக கற்றுக்கிற வார்த்தைகளும் உள்ளே இருந்தது, அதாவது எளிய மொழி நடையிலையும் இருந்து. அதோடு நான் நிறுத்திட மாட்டேன், உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நான் முடிச்சிட மாட்டேன், உனக்கு புதுசாக கற்றுக்கிற ஒரு விஷயத்தையும் வைப்பேன் அப்படின்னு எனக்கு பர்சனலாக வச்ச மாதிரி ஒரு கண்டென்ட் இருந்தது. இதில் என்னுடைய இது என்ன, என்னுடைய பார்வை என்னவாக இருந்தது ஃபைனலாக அப்படின்னா, அவர் யதார்த்த சூழலை பற்றி பேசணும்,
இங்கே இருக்க யதார்த்த சூழலை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை எழுதின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அது எங்கெங்கெல்லாம் எனக்கு பர்சனலாக மிஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது, பேச்சுலர்ஸ் ரூமை ரொம்ப க்ளோரிஃபை பண்ண மாதிரி இருந்தது. அதாவது அது இருக்கிற விஷயம்தான், அதில் சில பிரச்சனைகள் பேச்சுலர்ஸ் ரூமில். ஏன்னா இப்போ நானுமே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக தனியாக தான் இருக்கேன். இங்கே இருக்க நிறைய பேர் தனியாக இருப்போம். பேச்சுலர்ஸ் ரூமில் சில என்ன சொல்கிறது டஞ்சன் மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது தான். ஆனால் அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ண மாதிரி, அந்த யதார்த்தங்கிற புள்ளியிலேயே அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி காட்டின மாதிரி எனக்கு உள்ளார புரிதல் இருந்தது. ஏன்னா நான் பார்த்ததில் நிறைய பேச்சுலர்ஸ் ரூம் பார்த்த வரைக்கும் ஓரளவு நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப அந்த இன்னும் சொல்லியிருப்பார், அவன் வந்து தான் வாங்கின அந்த விலை குறைந்த பனியன் அந்த அது என்ன சொல்கிறது தன்னுடைய உள்ளாடைகளெல்லாம் என்ன பண்ணுவான்னா தூக்கி போட்டுருவான், ஒரு டைம் உபயோகப்படுத்திட்டு தூக்கி போட்டுருவான் அப்படிங்கிற அளவுக்கு எழுதி இந்த மாதிரி படித்த மாதிரி எழுதியிருந்தார். ஆமாம், எழுதியிருந்தார். அதாவது தூக்கி அப்படிங்கிற ஒரு இதை புரிதல் உள்ள மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தார். அதெல்லாம் ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் யாரும் பண்ணுறாங்களா? ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுற சூழல்லேருந்து வந்திருக்கான், அவனுமே ரொம்ப பெரிய வேலையில் இல்லை அப்படிங்கும்போது அப்படி பண்ணுவானா அப்படிங்கிறது. அதே மாதிரி தாய்க்கு அந்த தாய் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது யதார்த்தத்தை தாண்டி பேசப்பட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதாவது ஓரளவு வெறுப்பு இருக்கும், அதாவது இப்படி பேசுனா தன்னுடைய அட்வைஸ் பண்ணுறாங்களே இப்படி பாடா படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட நிச்சயமாக இருக்கக்கூடும். ஆனால் இதெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோரிஃபை பண்ண மாதிரி, அதை கூட ரொம்ப கொஞ்சம் அதிகமாக க்ளோரிஃபை பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. என்னமோ ரொம்ப வெறுப்பு, இவ்வளோ வெறுப்பு இருக்குமா, என்ன செஞ்சாலும் வெறுப்பு இருக்குமா, அதாவது வரலேன்னா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கான வெறுப்பு இருக்குமா, தன்னுடைய தாய் வராமல் இருந்துட்டாலே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கான வெறுப்பு. ஸோ அந்தளவு வெறுப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்குள்ள பெரிய கேள்வியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அப்படி பார்த்ததில்லை இல்லைங்களா, புறச்சூழல்களில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதை பேசுவாங்க, அதை சரி செஞ்சுக்குவாங்க, இல்லை அதை பேசாமல் கூட இருப்பாங்க, மனசில் வச்சுருப்பாங்க. ஆனால் வேணவே வேணாம், வந்தால் கூட ஏற்றுக்க மாட்டேன், வந்தால் கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா எனக்கு அவர் கதையை படிக்கும்போது அது யதார்த்தமான கதைக்களமாக அமைஞ்சுது. ஏன்னா எனக்குள்ளேயே எங்கள் வீட்டிலேயே எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் கிட்டத்தட்ட எக்கச்சக்க கலவரங்கள் ஏற்படும். இந்த அட்வைஸ்னால தான், நீ இதை பண்ணணும் நீ அதை பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ்னால எக்கச்சக்க கலவரங்கள் மூலம் அதெல்லாம் இருக்கக்கூடியது தான், அது எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடியதான். ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பெரிய சிக்கலாகுமா, அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்குள்ள பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மொழி நடை, இதனுடைய அந்த யதார்த்த சூழல், மேக்ஸிமம் யதார்த்தத்தை தான் பேசியிருப்பார், மேக்ஸிமம் யதார்த்தத்தை தான் பேசியிருப்பார். அந்த யதார்த்த சூழல் அப்படிலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப கவரக்கூடியதாக இருந்தது. மொழி நடை குறிப்பாக ரொம்பவே எளிமையான முறையில் யார் படித்தாலும் புரிஞ்சிக்கலாம். என்ன மாதிரி என்ன சொல் எளியவர்கள் படித்தாலும் இதை ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான, இதில் இருக்க பிரச்சனையை கூட ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான மொழி நடையில் அமைஞ்சது என்ன மாதிரி அமைச்சூர் பீப்புளுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸாக இருக்கும், ஐ மீன் ரொம்பவே சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நன்றி வாய்ப்பளித்த வாசகசாலைக்கும், கேட்டு பொறுத்தறிய அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி. ஸோ இதனும் விடைபெறுகிறேன்.